Hello friends, welcome to Jay and Joe's Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட வீடியோவை first time பார்க்கறவங்களா இருந்தீங்க அப்படினாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. கூடவே இருக்கிற bell icon click பண்ணி all and optionம் click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இண்டிகிரில்ன்ற இந்த ரெஸ்டாரன்ட்க்கு தான் நாங்க வந்திருக்கோம். சோ இது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. சோ இதோட இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் கூட ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வீஸ்மே ரொம்பவே அட்டகாசமா பண்றாங்க. நீங்க தோஹால இருக்கிறீங்க அப்படினாக்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த ரெஸ்டாரன்ட்ட நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சோ உள்ள நம்ம என்ட்ரான உடனே பாத்தீங்க அப்படினா ரிசெப்ஷன் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே பாத்தீங்க அப்படினாக்க நம்ம குட்டியா வெயிட் பண்ற மாதிரி ஒரு பிளேसेस வந்து இருக்கு. சோ நம்ம பார்சல் எல்லாம் வாங்குறோம் அப்படினா கூட நம்ம பார்சல் வாங்குற டைமிங்ல நம்ம அங்க வந்து உட்கார்ந்து அங்க டிவிலாம் கூட வச்சிருக்காங்க. சோ எதாவது நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ்ல ரொம்பவே சூப்பரா வந்து இந்த பிளேसेस வந்து இருந்தது. சோ நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸா போறோம் அப்படினா கூட நம்ம பிரைவேட்டா நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ இது அப்படியே உள்ள வந்தோம் அப்படினா குட்டியா ஒரு சாயா கடமை இருக்கு. அதுக்கு அப்புறமா தனித்தனியா செப்பரேட்டா நம்ம ஃபேமிலியா வரோம் இல்ல ஒரு பார்ட்டிலாம் கூட நம்ம இங்க வந்து அரேஞ்ச் பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு இது வந்து ஹோட்டல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. சோ இங்க வந்து ஃபேமிலியா நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்பவே வந்து சூப்பரா இங்க வந்து இருக்கு. அது மட்டும் இங்க இல்லாம பஃபே கூட இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நமக்கு தனியா நமக்கு வேணும் அப்படினா சாட் ஐட்டம்ஸ்லாம் கூட இங்க இருக்கு. சோ நம்ம கேட்டோம் அப்படினாக்க அவங்க வந்து ஃப்ரெஷாவே நமக்கு வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து செஞ்சு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் பாக்கும்போது நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிடைச்சது. சோ இங்க வந்து ஸ்வீட்ஸ் வெரைட்டி வந்து செம்மயா வச்சிருந்தாங்க. நாங்க வந்து பஃபே தான் நாங்க எடுத்திருந்தோம். சோ ஸ்வீட்ஸ் வெரைட்டியா இருக்கட்டும் ஃபுட்டுமே ரொம்பவே அட்டகாசமா இருந்துச்சு. சோ இதே இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பீஸ் போட்டு நமக்கு வச்சிருவாங்க. சோ நம்ம வந்து பஃபேல வந்து நம்மளோட இஷ்டம் தான் எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிடலாம். சோ எங்களுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. ஸ்வீட் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து இருந்தது. சோ எனக்கு ரொம்பவே இதில் ஃபேவரட்டாக இருந்தது வந்து இந்த மேங்கோ புட்டிங் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருந்தது. குலோப் ஜாமுன் பாருங்க எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. குண்டு குண்டு குலோப் ஜாமுன் சொல்லுவோம் இல்லையா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா குண்டு குண்டுன்னு இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹல்வா அதுவும் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாலட் வெரைட்டியுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நாங்களே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னா பாருங்களேன், எதை சாப்பிட்றது, போயிட்டு பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்லாமா இல்லை சாலட் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாங்களுமே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். பட் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து டேஸ்ட் மட்டும் ஒவ்வொரு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து நாங்கள் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்களுமே கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு கடைசியாக கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் போனோம். அதனால் பெருசாக எங்களால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளால் இதை வந்து என்ஜாய் பண்ண முடியல. பட் இருந்த கொஞ்சம் டைமிங்லையும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இங்கே. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பஃபே. ஸோ இதில் வந்து நிறையா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரலுமே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நான்வெஜ்லேருந்து வெஜிடேரியனில் கூட வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம டேபிளோட சென்டர்லேயே வந்து நமக்கு வந்து கிரில் வந்து பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஸோ சிக்கன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹீட்டில் நம்ம வந்து அப்படியே அது குக் ஆகி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிஷ் கிரில்லு. ரொம்பவே ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டாக இருந்தது. சாஃப்டாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே டேபிள்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் டேபிள்ஸ் இருக்குது. 10 பேர் 15 பேர் போகிறீங்க அப்படின்னா கூட அதுக்கேற்ற மாதிரி டேபிள்ஸ் இருக்குது. இங்கே வந்து எனக்கு மெயினாக பிடிச்ச ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட் ஏரியா தான். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக பானிபூரி ஜிலேபி தோசைலாம் கூட இங்கே போட்டு கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து காஃபி ஏரியா. ஸோ டீ காஃபி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ் ஐட்டம்ஸு அது எல்லாமே நம்ம வந்து இங்கே குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பஃபே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்களுக்குமே வந்து போர் அடிக்காது. ஸோ நல்லா அவங்களுமே சுற்றி சுற்றி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இதுவில் வந்து சுற்றி வர்றதுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இல்லை இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்பவே அதுக்கேற்ற இடம் தான். ஸோ இங்கே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணி கொடுப்பாங்க.
ஸோ நீங்கள் தோஹாவில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை இண்டிகிரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிறதான என்னென்ன பஃபேல வச்சுருந்தாங்க, என்னென்ன வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஏன்னா இல்லைனா இதில் வந்து ரொம்ப லென்த்தி ஆகிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க ஜே அண்ட் ஜோஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.